ஹை ஹலன் வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே முக்கியமான ஒரு நியூஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ என்ன நியூஸ்னா வந்து பெட்ரோல் பிரைஸ் பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த பெட்ரோல் பிரைஸ் நியூஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்ரி இயர் வந்து நம்ம இந்த நியூஸ் கண்டிப்பா வந்து கேட்டிருப்போம். சோ 80 ரூபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு, 90 ரூபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, இப்ப பெட்ரோல் பிரைஸ் வந்து 100 ரூபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்ரி இயர் கேட்கிற இந்த நியூஸ் தான் வந்து நம்ம இந்த வாட்டி வந்து நம்ம கேள்விப்படுறோம். சோ இது எதனால வந்து நம்மளோட பெட்ரோல் பிரைஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மத்த கண்ட்ரீஸ்ல வந்து கம்மியா இருக்கும் போது நம்ம கண்ட்ரில மட்டும் எதுக்கு இந்த பெட்ரோல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இதோட இம்பாக்ட்ல வந்து என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து அதையும் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த பெட்ரோல் பிரைஸ் எதனால வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி நான் தேடுறப்போ கேஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து அதையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அதை பத்தி வந்து நம்ம ஷார்ட்டா வந்து பாக்கலாம். சோ வாங்க இப்ப நம்ம கண்டென்ட் குள்ள போலாம். சோ இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே வருவோம். சோ நம்ம பெட்ரோல் வந்து நம்ம இந்தியாவுக்கு எப்படி கிடைக்குதுன்னா நம்ம மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்றதா வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைக் யூஎஸ்ஏ கிட்ட இருந்து வாங்குறது, மிடில் ஈஸ்ட் கம்பெனிஸ் கிட்ட இருந்து வாங்குறது, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் லைக் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், சோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குறது வந்துட்டு அதிகமா இருக்கு. சோ இந்தியாவில வந்துட்டு ஆயில் ரிஃபைனரி ஏதாச்சும் இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்தியாவில வந்துட்டு ஆயில் ரிஃபைனரி எல்லாம் இருக்கு. ஒரு 16 ஆயில் ரிஃபைனரி இருக்கு. அதுல வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த இது வந்துட்டு பப்ளிக் செக்டரா இருக்கு, ஒரு 4 இது மட்டும் பிரைவேட் செக்டரா வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. சோ நம்ம இங்க ஆயில் ரிஃபைனரி எல்லாம் வந்துட்டு பண்றோம் தெரியுமா? சோ இதுல கிடைக்கிற பெட்ரோல் இதுல பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தெரியுமா? அதை வந்துட்டு நம்ம மத்த கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். இந்தியாவும் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறோம், பட் அந்த அளவுக்கு நம்ம நிறைய யூஸ் பண்றது இல்லை. எக்ஸ்போர்ட்டிங் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய பண்றோம். லைக் நம்ம அகைன் வந்துட்டு யூஎஸ்ஏக்கு, ஈரானுக்கு, அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கே வந்துட்டு நம்ம மறுபடியும் எக்ஸ்போர்ட்டும் பண்றோம். பட் நம்ம மெயினா டிபெண்ட் ஆகி இருக்கிறது எந்த கண்ட்ரீஸ்னா வந்துட்டு நம்ம மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து பெட்ரோல் வாங்குறோம் தெரியுமா? சோ அவங்க கிட்ட இருந்ததை வந்துட்டு நம்ம டிபெண்ட் ஆகி இருக்கோம். சோ மத்த கண்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு பெட்ரோல் எப்படி தருவாங்கன்னா டேரக்டா வந்துட்டு பெட்ரோலாவே வந்துட்டு நம்மளுக்கு தரமாட்டாங்க. சோ க்ரூட் ஆயில்னு சொல்லிட்டு தான் வந்து நம்மளுக்கு தருவாங்க. சோ கச்சா எண்ணெய்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சோ ஒரு பேரல் ஆஃப் க்ரூட் ஆயில் வந்துட்டு நம்மளுக்கு தருவாங்க. சோ ஒரு பேரல் இல்ல, சோ அந்த ரேட்ல தான் வந்து உங்களுக்கு தருவாங்க. சோ ஒன் பேரல் ஆஃப் க்ரூட் ஆயில் வந்துட்டு February 2021 நம்ம ரேட் எடுத்துக்கிட்டோம்னா $60 தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ஸோ நம்ம இந்த க்ரூட் ஆயிலாம் வந்துட்டு நம்ம வாங்குறது வந்துட்டு டாலர் ரேட்ல தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ஏன்னா டாலரோட வேல்யூ தான் வந்துட்டு உங்களுக்கு ஹையரா இருக்கு இந்தியன் ரூபீஸ்க்கு நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அதனாலயும் வந்துட்டு ஒரு காரணமா பெட்ரோல் பிரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை பத்தி நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம எண்ட்ல பார்க்கலாம். ஸோ இந்த பேரல் பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ ஒரு பேரல்ல வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு க்ரூட் ஆயில் இருக்கும்னா ஒரு 150 to 160 liters வந்துட்டு உங்களுக்கு க்ரூட் ஆயில் இருக்கும். ஸோ இது வந்துட்டு எக்ஸாக்ட் நம்பர் எதுலையுமே வந்துட்டு கிடைக்கல, ஏன்னா வந்துட்டு நிறைய இதுல டிஃபர் ஆயிட்டே இருந்தது. அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் மாதிரி சொல்றேன். ஸோ 150 liters to 160 liters வந்து இந்த க்ரூட் ஆயில் இருக்கும். ஸோ இந்த க்ரூட் ஆயில் வந்துட்டு நம்ம மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து வாங்கி இந்தியாவில வந்துட்டு நம்ம ரிஃபைன் பண்ணி அதை வந்துட்டு பெட்ரோலா வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ க்ரூட் ஆயில் வந்துட்டு நம்ம ரிஃபைன் பண்றப்போ நம்மளுக்கு நிறைய பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பை ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ்லாம் வந்துட்டு பண்ணிக்கிறோம். ஸோ லைக் மேக்கப்ல நம்ம யூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஜெட் ஃபியூவலுக்கு நம்ம யூஸ் பண்றதா இருக்கும், கெரோசின், எல்பிஜி அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அந்த பை ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம வந்துட்டு தனியா பார்க்கலாம். ஸோ இதான் வந்துட்டு பெட்ரோலுக்கான பிரைஸ். ஸோ அந்த பேரல் நம்ம வாங்குறது இந்தியாவில வந்துட்டு எப்படி பிரைஸ் வந்துட்டு அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவில வந்துட்டு பெட்ரோலுக்கு வந்துட்டு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கு. ஸோ டாக்ஸ்ன்னு சொன்னோட ஜிஎஸ்டி தான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஞாபகம் வரும். பட் பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி வந்துட்டு உங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை. இது வந்துட்டு நம்ம ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்றப்பவே வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு மட்டும் நம்ம ஜிஎஸ்டி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் வந்துட்டு நம்மளுக்கு ரேட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களோட ரெவன்யூ டிபெண்ட் ஆகியிருக்கிறதே மோஸ்டா இந்த பெட்ரோலியம்ல தான் வந்துட்டு உங்களுக்கு டிபெண்ட் ஆகியிருக்கு. அதனால வந்துட்டு இதுக்கு ஜிஎஸ்டி வந்துட்டு அவங்க அப்ளை பண்ணல. ஸோ அந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன இதுதான் வந்துட்டு அந்த பேரல் பிரைஸ் வந்து $60 வந்துட்டு நம்ம வாங்குறோம். ஸோ ஒரு பேரல்ல ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம 1 liter ஆஃப் பெட்ரோல் வந்துட்டு நம்ம எவ்வளோ தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். இவங்க எவ்வளோ டாக்ஸ்லாம் வந்துட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ பேஸ் பிரைஸ் உங்களுக்கு இருக்கும் தெரியுமா? ஸோ இப்போ நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு நம்ம ஒரு பென் வாங்குறோம்னா 5 rupees கொடுத்து நம்ம வாங்குவோம். ஸோ ஏன்னா வந்துட்டு அதான் எம்ஆர்பி ரேட்டாக இருக்கும் தெரியுமா? ஸோ அதே மாதிரி தான் பேஸ் பிரைஸ் உங்களுக்கு பெட்ரோலுக்கு என்னன்னா 29 rupees 34 பிரைஸ் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி ஃப்ரைட் பிரைஸ் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும் தெரியுமா? நம்ம மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து வாங்குறதுனால டிரான்ஸ்போர்ட்டுக்கு கண்டிப்பா வந்துட்டு காஸ்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா வந்துட்டு 37 paisa இருக்கு. ஸோ டோட்டல் ருபீஸ் உங்களுக்கு என்னன்னா 29 rupees 71 paisa தான் வந்துட்டு உங்களுக்கு பேஸ் பிரைஸாவே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கடையில் போயிட்டு நம்ம பென் வாங்குறோம், 5 rupees பென்னா வந்துட்டு அந்த 5 rupees கொடுத்துட்டு நம்ம வாங்குவோம். பட் அதுக்கு நம்ம டாக்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய இன்க்ரீஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வச்சிருந்தாங்கன்னா 5 rupees பென்னா நம்ம 25 rupees கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் தெரியுமா? ஸோ அதே மாதிரி வந்து டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்கு. ஸோ இந்த எக்ஸைஸ் டியூட்டின் உங்களுக்கு போடுறாங்க பார்த்தீங்களா, இந்த எக்ஸைஸ் டியூட்டி தான் வந்துட்டு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டாக்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டாக்ஸ் நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 32 rupees 98 paisa இருக்கு. ஸோ பேஸ் பிரைஸை விட நீங்கள் டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. மோர் தென் 100% வந்துட்டு உங்களுக்கு இருக்கு டாக்ஸ் அமௌண்ட்டு.
அதுக்கப்புறம் வந்து டீலர்ஷிப் கமிஷன். ஸோ இந்த பெட்ரோல் வந்து நம்ம மற்ற டீலர்ஸ்க்கெலாம் வந்து நம்ம விற்போம் தெரியுமா. ஸோ இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், அதுக்கப்புறம் ரிலையன்ஸ், ஷெல்லு, எஸ்ஆர் பெட்ரோல், அந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்க தெரியுமா. ஸோ அந்த டீலர்ஷிப்புக்கு நம்ம விற்கிறப்போ அவங்க வந்துட்டு ஒரு ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ கமிஷன் மாதிரி அது வந்து 3 rupees 69 ப்ரைஸ் 69 பைஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. இது வந்து 2 rupees to 4 rupees வந்துட்டு உங்களுக்கு வேரி ஆகும். இப்போ ப்ரெசென்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு 3 rupees 69 பைஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ஸோ பெட்ரோல் வந்துட்டு நம்ம மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வந்துட்டு நம்ம வாங்குறோம். ஸோ இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே வந்துட்டு ஒரே ரேட் தான் இருக்கணும், ஏன் டிஃபர் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட்டாக இருக்கும். அது எதனால தான் வந்துட்டு இந்த வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து தான் பேட்னு இதை சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டேட் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற பெர்சன்டேஜ் டாக்ஸ் வந்துட்டு அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு 17% நான் வச்சுக்கிறேன், 20% நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ இப்போ நீங்கள் பேட் ஒரு ஸ்டேட் நீங்கள் எடுத்தீங்கன்னா 19 rupees 92 paise வந்துட்டு உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து டெல்லியோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ரேட் என்ன வருதுன்னா 86 rupees 30 paise வந்துட்டு உங்களுக்கு வருது. இது பிப்ரவரியில் வந்துட்டு ஏதோ ஒரு டேல எடுத்த பெட்ரோல் ப்ரைஸோட ரேட் தான் இது. ஸோ ஒரு 1 liter ஆஃப் பெட்ரோல் வந்துட்டு உங்களுக்கு 86 rupees 30 paise உங்களுக்கு எண்ட் யூசருக்கு வரும்போது உங்களுக்கு வந்துட்டு இப்படி கிடைக்குது. பட் அதோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 rupees இருக்கு. ஸோ மோர் தென் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு பெட்ரோல் ப்ரைஸ் வந்துட்டு நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நம்மளுக்கு முன்னாடி இருந்த இயர்ஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ஏன்னா எவ்ரி இயர் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லயே வந்துட்டு சொல்லியிருப்பேன். 80 rupees இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 90 rupees இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ராஜஸ்தான் நீங்க பார்த்தீங்கன்னா 100 rupees வந்துட்டு வந்துருச்சு. ஸோ சென்னையில் நீங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நேற்று ப்ரைஸ் நினைக்கிறேன் 91 rupees 68 paise வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ஸோ சென்னையில் இருக்க பெட்ரோல் அமௌண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி தான் வந்துட்டு டீசலுக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி போட்டிருப்பாங்க. அதோட ரேட்டும் வந்துட்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதே ரேட் வந்துட்டு நீங்கள் 2014 நம்ம பார்த்தோம். அது நம்ம போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி இயர்ஸில் வந்துட்டு ப்ரைஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது, பெட்ரோல் ப்ரைஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா. அது வந்துட்டு உங்களுக்கு 15 days ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு பண்ணுவாங்களே தவிர டெய்லி வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் கேட்டீங்கனாலே வந்துட்டு தெரியும். ஸோ அப்போ வந்துட்டு என்னென்னா வந்துட்டு ஒரு 5 rupees ஒரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 5 rupees இன்க்ரீஸ் பண்ணுறோம், 7 rupees இன்க்ரீஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அது அதிகமாக இருந்தனால டெய்லி வந்துட்டு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். டைனமிக் ஃபியூவல் ப்ரைசிங் அப்படின்னு வந்துட்டு இதை சொல்லுவாங்க. ஸோ அதனால் டெய்லி வந்துட்டு ஒரு 10 paise 35 paise 75 paise அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்தது. நடுவில் வந்துட்டு கம்மியாச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகலாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில் நம்ம எடுத்துக்கோனா இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாச்சுன்னா இந்தியாவிலேயே வந்துட்டு கம்மியாகும். க்ரூட் ஆயில் வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவலில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும். பட் இந்த லாக்டவுன் டைமில் நம்ம பார்த்தோன்னா, அதாவது மார்ச்சுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாக தான் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்துட்டு நம்ம இந்தியாலேயும் இருந்தது. பட் அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸில் வந்துட்டு லாக்டவுன் அப்போ கம்மியாச்சு. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மியாக ஆகலை. இது எதனாலனா கவர்மெண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேக்ஸில் தான் வந்துட்டு கவர்மெண்ட்டோட ரெவன்யூ வந்துட்டு உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா. அதனால சொல்லிட்டு லாக்டவுனில் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் நிறைய வந்துட்டு யூஸே பண்ணலாம். அதனால க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ்லாம் கூட நம்மளுக்கு கம்மியாச்சு. ஸோ க்ரூட் ஆயிலோட பேரல் ப்ரைஸில் வந்துட்டு உங்களுக்கு இங்கே இமேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாகிறப்போ நம்மளோட க்ரூட் ஆயில் அந்த பேஸ் ப்ரைஸ் இருக்குது தெரியுமா, எண்ட் யூசருக்கு வர ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாகவே தான் இருந்தது. அது எவ்வளோ இருந்துச்சுன்னா, ஸோ ஜான்வரி 2020 நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு 28 rupees 84 paise உங்களுக்கு இருந்தது. பட் நம்மக்கிட்ட வரப்போ 77 rupees 79 paise வந்துட்டு உங்களுக்கு இருந்தது. ஏப்ரலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 rupees 54 paise தான் வந்துட்டு உங்களுக்கு பேஸ் ப்ரைஸாகவே இருந்தது. அப்போ நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா 72 rupees 87 paise அதே தான் வந்துட்டு உங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் ஜான்வரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ரேட் பேஸ் ப்ரைஸோட ரேட் வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா 25 rupees 20 paise உங்களுக்கு இருந்தது. அப்போ வந்துட்டு நான் எண்ட் யூசருக்கு வரும்போது 87 rupees 59 paise உங்களுக்கு இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பேஸ் ப்ரைஸ் வந்துட்டு லாக்டவுன் அப்போ வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகின அப்போ தான் வந்துட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டு நம்ம பெட்ரோல் ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. லாக்டவுனில் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த டேக்ஸ்லாம் நம்ம பார்த்து தெரியுமா, ஸோ இந்த எக்ஸைஸ் டியூட்டி, வேட் டேக்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அதில் வந்துட்டு ஒரு 10 rupees 13 rupees அந்த மாதிரி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த இன்க்ரீஸ் பண்ண ரேட் தான் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ 60 rupees வந்துட்டு, அதாவது முன்னாடி உங்களுக்கு க்ரூட் ஆயிலோட பேரல் ப்ரைஸ் உங்களுக்கு இருந்திருக்கும், அப்போ ஒரு டேக்ஸ் இருந்துச்சு தெரியுமா. ஸோ அந்த டேக்ஸ்க்கான அமௌண்ட் வந்து நம்ம ஒரு 80 rupees சம்திங் அந்த மாதிரி பே பண்ணிட்டு இருந்தோம்னா க்ரூட் ஆயிலோட ரேட் வந்துட்டு கம்மியாகிறப்போ இவங்க டேக்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால ரேட் வந்துட்டு நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டாக அப்படி தான் இருந்தது. இப்போ என்ன ஆகுது, இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில் மறுபடியும் எல்லாமே வந்துட்டு பழைய நிலைமைக்கு வந்துருச்சா. ஸோ மறுபடியும் வந்துட்டு க்ரூட் ஆயிலோட ரேட்ல வந்துட்டு இன்டர்நேஷனல் லெவலில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அதனால சொல்லிட்டு இந்தியாவிலே வந்துட்டு ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர். ஸோ எதனால சொல்லிட்டு பெட்ரோல் ப்ரைஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதே நம்ம 2014 நம்ம பார்த்துக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு 1 barrel of crude oil வந்துட்டு எவ்வளோ இருந்ததுன்னா $110 வந்துட்டு உங்களுக்கு இருந்தது.
அப்போ பேஸ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 47 rupees 12 paisa இருந்து எக்ஸைஸ் டியூட்டி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் வந்து 10 rupees 39 paisa டீலர் கமிஷன் உங்களுக்கு 2 rupees அதுக்கப்புறம் வந்து பேட் நீங்க பாத்தீங்கன்னா 11 rupees 9 paisa உங்களுக்கு வந்து ஸோ டோட்டலாக நீங்க பாத்தீங்கன்னா 71 rupees 41 paisa தான் வந்து உங்களுக்கு வந்து இது எப்படி 2014 பட் 2021 நீங்க பாத்தீங்கன்னா வந்து 86 rupees 30 paisa உங்களுக்கு வந்துருச்சு ஸோ சென்னையில தான் நீங்க பாத்தீங்கன்னா 90 rupees ராஜஸ்தான்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து 100 rupees கிட்ட வரைக்கும் வந்துருச்சு ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி அதே மாதிரி டாக்ஸ் உங்களுக்கு இருக்கு தெரியுமா ஸோ இந்த டாக்ஸ்னால தான் வந்து மெயினாகவே வந்து நம்மளுக்கு பெட்ரோல் ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ கவர்மெண்ட் இந்த டாக்ஸ் வந்து கம்மி பண்ண முடியும் அவங்க கம்மி பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து கம்மி பண்ணலாம் பட் அவங்களோட ரெவன்யூ நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த எக்ஸைஸ் டியூட்டி இருக்கு பாத்தீங்களா ஸோ இதுல 32 rupees 98 paisa உங்களுக்கு இருக்குன்னா இதுல 1 rupee அவங்களுக்கு குறைச்சா கூட எவ்வளவோ 1000 crores வந்து அவங்களுக்கு லாஸ் மாதிரி ரெவன்யூல வருது அதனால சொல்லிதான் வந்து அவங்க இன்னும் குறைக்காமலே இருக்காங்க ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கேள்வியா இருக்கும் ஸோ நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் பட் அதையும் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இப்போ ஜாப்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த லாக்டவுனால வந்து அவங்க ஜாப்லாம் வந்து லூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி நம்ம மற்ற வேலைக்குலாம் வந்து தேடி போறப்போ நம்மளோட பைக்கு கார் தான் வந்து நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் அதுதான் யூஸ் பண்ணி நம்ம போவோம் தெரியுமா ஸோ அப்போ வந்து மறுபடியும் இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க எக்கனாமிக்கை லிஃப்ட் பண்ணுறதுக்காக நிறைய ரேட்லாம் வந்து கம்மி பண்ணி விற்கிறாங்க பட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வந்துட்டு இந்த பெட்ரோல் ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கப்போ எப்படி வந்து நம்மளோட எக்கனாமி வந்துட்டு பூஸ்ட் ஆகும் அப்படின்னு தான் வந்து நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது ஏன்னா எக்கனாமி பூஸ்ட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வெளியே போயிட்டு நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்ஸை வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ இந்த பெட்ரோல் ப்ரைஸ் கம்மி ஆகிறதுக்கு நம்ம 100 rupees என்ன பண்ணலாம்னா வந்துட்டு இந்தியன் டாலரோட வேல்யூ வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப வருஷம் ஆகும் ஏன்னா இந்தியாவோட வேல்யூ அதாவது ருப்பியோட வேல்யூ வந்து டாலருக்கு நம்ம கம்பேர் பண்ணணும் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஸோ 1 rupee = $75 $70 அந்த மாதிரி வந்துட்டு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த வந்துட்டு நம்ம ஈக்குவல் பண்ணணும் ஸோ கொஞ்சம் வந்துட்டு ஒரு $1 = $30 அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலும் நம்மளுக்கு வந்து பெட்ரோல் ப்ரைஸ் ரேட்டில் வந்துட்டு கம்மியாகும் அதே மாதிரி நம்ம வந்துட்டு நிறைய எக்ஸ்போர்ட் வந்துட்டு நம்ம பண்ணணும் மற்ற கண்ட்ரிஸ் நம்ம பார்த்தோம்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறது தான் வந்துட்டு நம்ம நிறையா இருக்கே தவிர எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய பண்ணவே மாட்டிருக்கோம் இப்போ நம்ம கையில் இருக்க மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை நம்ம பைக் வாங்குறதா இருக்கும் எல்லாமே வந்துட்டு நம்ம மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதா வந்துட்டு நம்மளுக்கு நிறையா இருக்குமே தவிர நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் எதுவுமே வந்துட்டு நம்ம நிறையா பண்ணுறதில்லை ஸோ எக்ஸ்போர்ட் நிறையா பண்ணாலும் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ரேட்லாம் வந்துட்டு கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நம்ம போனாலும் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இன்னும் நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நம்ம எடுத்துட்டாலும் எலக்ட்ரிசிட்டிலேருந்து வந்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவன்யூ வந்துட்டு ஜென்ரேட் ஆகும் ஸோ அதுலேயே வந்துட்டு டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஸோ அதோட ரேட்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதுக்கு பெட்ரோல் ப்ரைஸே வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு மறுபடியும் பைக்ஸ்க்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துருவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ போயிட்டு இருக்கு ஸோ இந்தியாவில் தான் வந்துட்டு நிறைய போயிட்டு இருக்கு ஸோ இதை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் நினச்சா வந்துட்டு நம்ம கம்மி பண்ணலாம் ஸோ இதுக்கு பேரலாக வந்துட்டு என்ன ஆகிட்டு இருக்குன்னா எல்பிஜி நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா கேஸ் அதோட ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 75 rupees வந்து பிப்ரவரி மந்த்லி வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஸோ பிப்ரவரி அதாவது இந்த ஜான்வரி 2021 ஸ்டார்ட் ஆகிறப்போ உங்களுக்கு எவ்வளோ இருந்ததுன்னா அரௌண்ட் 600 rupees சம்திங் என்னமோ இருந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 600 or 650 சம்திங் என்னமோ இருந்தது இப்போ இன்க்ரீஸ் பண்ணனால 800 rupees கிட்ட வந்து உங்களுக்கு கேஸ் ப்ரைஸும் வந்துருச்சு ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸோட ரேட் வந்து உங்களுக்கு 50 rupees அதாவது சிலிண்டரோட ரேட் வந்து உங்களுக்கு 500 rupees 600 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் 800 rupees உங்களுக்கு ஆயிடுச்சு ஸோ கவர்மெண்ட் சொல்கிறது என்னன்னா நாங்கள் வந்துட்டு ரிஃபைன் பண்ணி பண்ணுறதுலாம் வந்துட்டு இந்த பெட்ரோல் ரேட்டு மட்டும் தான் வந்துட்டு நாங்கள் எடுக்கிறோம் பட் அதோட பை ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ பை ப்ராடக்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ரெவன்யூலாம் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும் ஏன்னா இப்போ க்ரூட் ஆயில் நம்ம எடுத்துட்டோம்னா வெறும் பெட்ரோல் மட்டும் நம்ம அதில் இருந்து எடுக்கிறது இல்லை எல்லா பை ப்ராடக்ட்ஸும் நம்ம சேர்த்தோம்னா அதுலேயும் வந்துட்டு நிறைய ரெவன்யூலாம் வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது பட் அதே எதை கன்செப்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ இந்த மாதிரி நிலமா தான் வந்துட்டு இப்போ பெட்ரோலுக்கு வந்துட்டு நம்மளுக்கு போயிட்டு இருக்கு அதேமாதிரி பெட்ரோலில் வந்துட்டு எத்தனால் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் எல்லாருமே வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ பெட்ரோலில் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக எத்தனால் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு தான் இருக்காங்க முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க எவ்வளோனா ஒரு 0.95 இல்லை 1% அந்த மாதிரி தான் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10% கிட்டே வந்துட்டு உங்களுக்கு எத்தனால் ஆட் பண்ண போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க அது முன்னாடி வந்துட்டு பிளான் பண்ணி தான் வச்சிருந்தாங்க 2030 வந்துட்டு நம்ம ஒரு 20% எத்தனால் வந்துட்டு பெட்ரோல் கூட நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பட் இந்த எத்தனால் வந்துட்டு பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணுறதுனால வந்துட்டு என்ன ஒரு ப்ரிகாஷன் சொல்லியிருக்காங்கன்னா பெட்ரோல் நம்ம வாட்டர் வாஷ்லாம் பண்ணுறப்போ இல்லை வாட்டர் மலையில் நினைக்கிறப்போ பெட்ரோல் டேங்க் உள்ள வந்துட்டு நம்மளுக்கு வந்து வாட்டர் போயிடக்கூடாது ஏன்னா எத்தனால் வந்துட்டு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் ஸோ எத்தனாலும் வாட்டர் வந்துட்டு நமக்கு ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா பெட்ரோலில் இருந்து எத்தனால் வந்துட்டு தனியாக செப்பரேட் ஆயிடும் அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி தானே உங்களுக்கு இருக்கும் ஸோ வாட்டர் கூட அது மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா எத்தனால் வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட் ஆயிடும் வாட்டர் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி பெட்ரோல் மட்டும் உங்களுக்கு தனியாகவே இருக்கும் ஸோ அதனால ஒரு இன்ஜின் டேமேஜ்லாம் வந்துட்டு உங்களுக்கு நடக்கும் அதனால சொல்லி தான் வந்துட்டு எத்தனால் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறதுனால அதாவது பிளெண்ட் பண்ணியிருக்கனால வாட்டர் நீங்கள் வந்துட்டு பெட்ரோல் டேங்க்குள்ளே வந்துட்டு போகாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதை இம்பாக்டில் வந்துட்டு உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா
உங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரேட்ல வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குள்ள உங்களுக்கு என்னென்னலாம் சம்மந்தப்பட்டிருக்கோ, உங்களுக்கு வெஜிடபிள் ரேட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களோட டாக்ஸி ரேட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அமேசான் டெலிவரி, ஸ்விக்கி டெலிவரி அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்துட்டு டெலிவரி சார்ஜஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸாக இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் கடையில் போயிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலெலாம் நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்துட்டு கருவேப்பிலை நீங்கள் இன்றைக்கி போயிட்டு ஃப்ரீயாக தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு தரமாட்டாங்க. ஏன்னா அதோட 1 kg ரேட்டே வந்துட்டு உங்களுக்கு 120 ருபீஸ்க்கு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு தான் வந்துட்டு இந்த பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இதுவும் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால எல்பிஜி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்துட்டு உங்களோட வெஜிடபிள் ப்ரைஸ்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதில் நம்ம எப்படி வந்துட்டு நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு வாங்குறது, ஸோ இந்தியன் டாலரோட வேல்யூ வந்துட்டு நம்ம ஈக்குவல் பண்ணணும்னா நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும். அதே மாதிரி எக்கனாமி பூஸ்ட் பண்ணணும். லாக்டவுனுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணாதானே நம்மளுக்கு வரும். ஸோ பெட்ரோல்லையும் வந்துட்டு நம்ம நிறைய செலவு பண்ணிட்டோம், மோஸ்ட்டாக நம்ம வெளியே போகிறது, நம்ம ட்ரெஸ் வாங்குறது, பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் வந்துட்டு நமக்கு கம்மியாயிடும். அப்போ எப்படி எக்கனாமிக்கை நம்ம பூஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்போர்ட்ஸோட கேள்வியாகவும் இருக்கு. ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் ஸ்டே டியூன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய், டேக் கேர்.